ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ரம்யுகா மகில. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நேத்து நாங்க ஏன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா ரெண்டு நாளா வீடியோ போடல, நீங்க ஏன் போடல அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. கொஞ்சம் வேலையா இருந்தோம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சில பல ரீசன்னாலதான் நாங்க வீடியோ போடல. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வேற என்ன கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, நாங்க இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த வீடியோவிலே தொடர்ந்து நீங்க அதை பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி, இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற எல்லா வேலைகளையும் நீங்க பாக்க போறீங்க. நம்ம சேனல்ல புதுசா யாராச்சும் பாத்தீங்கன்னா, என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்க ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ஷேர் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து கரெக்டா 12ஆம் தேதி வீட்டுக்கு சம்பந்தப்பட்டாலே நிறைய வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொன்னு என்னமோ ஒரு கரணம் வருது, அதனால இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, நம்மளுக்கு வந்து அடுத்து வியாழக்கிழமை நல்லா இருக்கு, புதன்கிழமை நல்லா இருக்கு. நம்ம மகிழ்நெக்லாம் ஜாதகம் எழுதுனவங்க தான் நம்ம இப்ப அந்த டேட்டு ஏதாச்சும் நல்லா எனக்கு பாத்து சொல்லுங்க சொல்லி போன் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து கரெக்டா வெள்ளிக்கிழமை காலையில நல்லா இருக்குனாலும் எனக்கு அன்னைக்கே வச்சிருங்க. அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம கன்னி பூஜையும் அன்னைக்குதான். கன்னி பூஜை நாங்க இப்ப இடம் மாத்தி இங்க நம்ம வீட்டுலயே எப்பனா வெள்ளிக்கிழமை வைக்க போறோம், சாயங்காலம் வந்து ஒரு 6 மணிக்கு ஈவினிங் டைத்துல வைக்க போறோம். காலையில நில வைக்கிற ஃபங்க்ஷன் முடிச்சா உடனே இந்த வேலை தான் எங்களுக்கு. இங்க வேலை நடக்கும், பட் நாங்க அங்க நில வச்சு முடிச்சுட்டு ஒடியாந்துருவோம். இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றது, ஏன் ஃபேமிலி எல்லாம் கூப்பிடல, ஏன் ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலி எல்லாம் கூப்பிடல அப்படின்னு கேட்டீங்க. இது ரொம்ப சிம்பிளா வைக்கிறோம். கீழெல்லாம் பெருசா பண்ணுவோம், நல்லா பண்ணியிருந்தேன். மேனலை வந்து நம்மளா வச்சுக்கிறதா, ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்ல, வீட்டு வேலை பார்க்கும்போது நிறைய செலவு இழுக்க வேணாம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கே தான் கன்னி பூஜை வைக்கிறோம், அதுக்கே ஹெவி பேமெண்ட் தான் கொடுத்துதான் சாப்பாடு கீப்பாடு எல்லா செலவும் அதுல போறதுனால நாங்க நில வைக்கிற ஃபங்க்ஷன். நாங்க வந்து கன்னி சாமி, நான் முதல் வருஷம் போட்டிருக்கேன். பட் வந்து 100 சாமி கிட்ட சாப்பாடு போடணும்ன்ற தாட்ல தான் நாங்க வந்து 100-150 சாமி கிட்ட வந்து சாப்பாடு சொல்லி நிறைய பெருசா பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அது மண்டலம், அதனால வந்து நாங்க சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். அது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, மஞ்சு அக்கா வந்து கன்சுவா இருக்கிறது சும்மா தானே நீங்க சொன்னீங்க, அது வந்து மஞ்சு கன்சுவா இருக்கிறது பிராங்க் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. ஆமா, அது பிராங்க் இல்ல, நான் உங்ககிட்ட சொல்லாம நான் பிராங்க் பண்ண போறது கிடையாது, இவனுக்கு மட்டும் தெரியாம பண்ணுவேன். ஆனா நானே அதை பண்ணி லைவ் டெஸ்ட் காமி, லைவ் டெஸ்ட்ல நீங்க வீடியோ கட் பண்ணிருக்கீங்க, அது பிராங்க் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குழந்தை இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க மைண்ட் தயவு செய்து ஏத்துக்கிறாதீங்க.
உங்களுக்கு நீங்க தான் குழந்தை, உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க தான் குழந்தை, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு குழந்தை, அவ்வளவுதான். நீங்க அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி கேள்வி பண்றாங்க. இவங்க குழந்தை ஊர்ல 1000 பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி முடிச்ச உடனே 10 மாசத்துலயே என்னப்பா குழந்தைன்னு வரலையான்னு கேட்பாங்க. அப்படி சீக்கிரமே குழந்தை பார்த்துட்டா, அதுக்குள்ளே குழந்தை பார்த்துட்டா எப்படி பிறந்துட்டான்னு ஒரு கோஷ்டி பேசும். அப்புறம் என்ன வந்து வீட்டோட அப்டேட் கேக்குறீங்க, ரெண்டு வீட்டு அப்டேட்டுமே கூடிய விரைவில் வரும். பஸ் இந்த வீட்டை போட்டு முடிச்சிடறேன், நெருக்கி வேலை முடிஞ்சிருச்சு, டிசைன் ஒர்க் போய்க்கிருக்கு, டிசைன் ஒர்க் முடிஞ்ச கையோட ஒயரிங் வேலை பெம்ப, அப்புறம் வந்து பைப்பு லைன் அந்த லைனு, அடுத்து டைல்ஸ் வேலை, அப்புறம் டோர் வேலை முடிஞ்ச வேலை, அப்புறம் பாலிசி, நாலு வேலை இருக்கு. ஒரு ஃப்ளோல வேற நல்லா பேசிட்டு இருக்கோம். இந்த வீட்டு வேலை அது நிறைய பேர் அந்த क्वेश्चन நிறைய மார்க் வீட்டு அப்டேட் வீட்டு மார்க். அப்புறம் இன்னுமே இப்ப வரைய ராம் வந்து மாலை போட்ட வீடியோ போட்டதுல இருந்து எக்கச்சக்கமான பேர் குழந்தைக்கு தான் நிறைய பேர் அண்ணா எனக்கு வேண்டிக்கோங்கனா உங்களை பாக்கும்போது ஐயப்பனையே பார்த்த மாதிரி இருக்கு. நாங்க மஞ்சு விஷயத்துல வந்து பிராங்க் எல்லாம் பண்ணவே இல்ல, நீங்க வந்து அது பிராங்க் நினைக்காதீங்க, உண்மையிலே நடந்தது. இப்ப 5ஆம் மாசமும் 4ஆம் மாசமும் நடக்குது, தயவு செய்து அது வந்து பிராங்க் கிடையாது, அது உண்மைதான். அது பிராங்க் நிறைய பேர் சொல்றீங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் போன கூட லைவ் டெஸ்ட் அவங்க எடுத்து காமிக்க முடிஞ்சாங்க. அவ வந்து ஒரு மாதிரி கூச்சப்படுறதுனால நான் வேணாம்ட்டு நாங்க லைட்டா தான் அதை எடுத்துருந்தோம், ரொம்ப வந்து இதா எடுக்கல. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும், எப்படி இருக்கீங்க கிடு? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லுவோம்வா. ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் உங்கள் ராம் யோகா மகிழன். இப்ப வந்து சார் வந்து ரொம்ப பேசுறாரு, சேட்ட பேச்சு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டோம்னா அப்படியா அப்படியா இது. ஆமா அப்படிதான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து எப்பனா இப்ப இந்த ஈவினிங் ரொட்டீன் என்ன பண்ணுவோம்னா, சாயங்காலம் கிளம்புறதா வழக்கம் போல நம்ம சைட்டுக்கு தான் இப்ப போக போறோம். சைட்ல வந்து மாமா வேலை பாத்துக்கிட்டாங்க, கிளம்பிட்டோம். அதனால ஸ்கூலுக்கு போய் என்ன விட்டுட்டு அப்படி போக வேண்டியது. என்ன மகி, ஸ்கூல் வேணாம், ஸ்கூலுக்கு தான் போறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே, உன்னை விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போயிருவோம். இடத்துக்கு வந்துட்டோம், இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன். ராம் வந்து டீ வாங்குறதுக்காக போயிருக்கான், போயிட்டு இருந்து வந்துட்டு இருக்கான். ராமனுக்கு இந்த பைக் ரொம்ப குட்டியோன இருக்கு. வந்துட்டோம், இடத்துலதான் நிக்கிறோம். இப்பதான் டீ குடிக்க போறோம். டீ குடிச்சிட்டு இதெல்லாம் காமிக்கலான் இருக்கு. என்னத்த காமிக்க, வீடியோவே என்னத்த போடுறதுனே இருக்குங்க. டைமு கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ நான் யோசித்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது. சின்னத்தை போட்டோம், நாளைக்கு போட்டுக்கலாம் ஒரு தான் அப்படின்ற மாதிரி வந்துடுது. அதனால் என்ன வீடியோ போடுறது அப்படின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அம்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி. அம்மா அங்கே ஒரு வேலை, அதனால் அம்மா அங்கே போயிடுச்சு. அங்கே என்ன வேலை அப்படின்னா, சிவா எங்கள் நாங்கள் இருக்கும்ல அந்த வீட்டில் வந்து ப்ளம்பிங் வேலை பார்த்துட்ருக்காங்க, பைப் லைன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அங்கே